கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்து ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். கட்டுவன் மயிலட்டி வீதியை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார். சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றாவது நாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி வலியுறுத்தல். ரஞ்சன் ராமநாயக்க அரசியல் கைதியாகவே சிறையில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுதந்திர தின உரையை செவி மடுக்கையில் சிரிப்பு தான் வந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவிப்பு. ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி விவகாரத்தினை சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்துவதனை கைவிட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் வலியுறுத்தல். இன்றும் அரசாங்கம் கட்டுக்கதையின் பின்னால் ஓடுவதாகவே இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சாதல். விளக்குமுறைகளில் வைக்கப்பட்டுள்ள தனது புதல்வரை விடுவிக்க அருந்திக பெர்னாண்டோ ஆயிரக்கணக்கான குற்றங்களை செய்வார். உடுவே தம்மாலோக தேரர் தெரிவிப்பு. முழுமையான தடுப்பூசி பெறாதவர்களை பொது இடங்களுக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பயன்படுத்தி மூன்றாம் தரப்பொன்று குளிர்காய முற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தனியார் காணிகளை அபகரித்து அமைக்கப்படும் கட்டுவன் மயிலட்டி வீதியை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். படையினர் வசமிருந்த யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கான கட்டுவன் பிரதான வீதியை விடுவிக்குமாறு அண்மையில் ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் படையினர் தம்பசமிருந்த வீதியை விடுவிக்காமல் தனியாருக்கு சொந்தமான நிலத்தினூடாக தற்போது பாதை அமைத்து வருகின்றனர். குறித்த காணிகளை சட்டப்படி சுவீகரிக்காது நில உரிமையாளரின் சம்மதமுற்றே அவர்களின் கிணறுகளை இடித்து அழித்து அதன் மேல் புதிய வீதிகளை அமைக்கின்றார்கள். அதனை நேரில் சென்று பார்வையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காகவே சுமந்திரன் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த விடயமும் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றாவது நாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி வலியுறுத்தியுள்ளார். இதுவரை நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் ஒழுக்கத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போதைய அரசாங்கமும் அதனை செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்றாவது ஒழுக்கமாக மாறி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் போனால் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்புவார்கள். இதேபோல் எமது அரசுகளுக்கு இதுவரை ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் கடமையை செய்ய முடியாது போயுள்ளது என்பது தெளிவாகியுள்ளது எனவும் சந்திம வீரக்கொடி குறிப்பிட்டுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க அரசியல் கைதியாகவே சிறையில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரஞ்சன் ராமநாயக்க நேற்று விடுதலை செய்யப்படுவார் என சமூக ஊடகங்களிலும் நாட்டிலும் அதிக அளவில் பேசப்பட்டது. இறுதியில் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை. ஜனாதிபதி ஏன் பொது மன்னிப்பை ரஞ்சனுக்கு வழங்கவில்லை என்பது எமக்கு தெரியாது. ஏனையோருக்கு பொது மன்னிப்பை வழங்க முடியுமாக இருந்தால் ஏன் அவருக்கு வழங்கக்கூடாது? குற்றங்கள், பண மோசடிகள், ஊழல்கள் மற்றும் வன்புணர்வு குற்றச்சாட்டுகள் காரணமாக ரஞ்சன் சிறைச்சாலையில் அடைக்கப்படவில்லை. வெளியிட்ட கரத்தில் ஏற்பட்ட தவறு காரணமாகவே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அநீதிக்கு எதிராக நியாயத்திற்காக தொடர்ந்து போராடியவர் ரஞ்சன் ராமநாயக்க. அவர் சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு வருடம் கடந்துள்ளது. இதனால் ஜனாதிபதி அவருக்கு பொது மன்னிப்பை வழங்கியிருக்கலாம். அதற்கான அக்கறை ஜனாதிபதிக்கு இல்லை என்பது எமக்கு தெரிகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தென்னில் உள்ள முக்கிய நபர்களில் முதன்மையான ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுதந்திர தின உரையை செவி மடுக்கையில் சிரிப்பு தான் வந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் வேறு நாடுகளுக்கு முதலீட்டுக்கு சென்று விட்டனர் என்பது தெரியாமல் அவர்களை இலங்கையில் முதலீடு செய்யுமாறு கோட்டபாய அழைப்பு விடுக்கின்றார். புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் இருக்கின்றது என்றாலும் கூட கோட்டபாய ஆட்சியில் அவர்கள் இங்கு முதலிட வருவார்களா? வரமாட்டார்கள். எனவே சஜித் பிரேமதாச தலைமையில் அமையும் ஆட்சியில் நாம் நிச்சயம் வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளீர்ப்போம். பல்லின மக்கள் வாழும் இலங்கையில் அனைவரும் ஒன்றிணைவதால் தான் நாடு முழுமைப்படும். அதுவரைக்கும் இந்த நாடு உருப்படாது. அதேபோல் 13வது திருத்த சட்டத்தை நாம் முழுமையான தீர்ப்பாக ஏற்கவில்லை. அதேபோல சிங்கள மக்களின் ஆசையின்றி தீர்வை பெற முடியாது. இது எனக்கு மட்டுமல்ல, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டவர்களுக்கும் தெரிந்த விடயம். எனவே இருப்பதையும் இழக்காமல் முன்னோக்கி செல்வோம் என்பதை விஷயம் புரியாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெரும் சர்ச்சையாகியுள்ள ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி விவகாரத்தினை சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்துவதனை கைவிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார்.
திருவண்ணாமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் மீண்டும் எழுந்துள்ள கபாயா சர்ச்சை குறித்து சுயாதீன முறையில் பக்கசார்பின்றி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த சர்ச்சை பற்றிய உண்மைத்தன்மை குறித்து சரிவர தெரியாமையினாலேயே நான் இது குறித்து இதுவரை பேசாமல் இருக்கின்றேன். எனினும் எனது பெயரினை பயன்படுத்தி சில விசமைகள் இனங்களுக்கிடையில் பிரிவினையை வெளியிடும் வகையில் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அத்துடன் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி விவகாரத்தினை சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்துவதனை கைவிட வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் இரு சமூக இணக்கப்பாட்டுடன் தீர விசாரிக்கப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டிற்கு அபிமானத்தை பெற்றுக் கொடுக்கும் அரசியல் கட்சியே தவிர கண்காட்சி அரசியலை நம்பி செயற்படும் அரசியல் கட்சி அல்ல என அக்கட்சியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், அன்று தொடக்கம் இன்று வரையில் அரசாங்கம் கட்டுக்கதையின் பின்னால் ஓடுவதாகவே இருக்கின்றது. தடுப்பூசியை நாட்டிற்கு கொண்டு வருமாறு அரசாங்கத்தை வற்புறுத்திய போதிலும் அரசாங்கம் மாயையின் பின்னாலேயே ஓடியது. அறிவியல் பூர்வமாக உண்மைகளை எடுத்துச் சொன்ன போது அரசாங்கம் கிண்டலாக சிரித்தது. இதன் விளைவுகளினாலேயே நாடு இன்னும் இன்னும் பாதிக்கப்பட வேண்டியுள்ளது. அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேலை திட்டத்தை விமர்சிக்கும் விமர்சகர்கள் யாரும் நடைமுறையில் பிரயோக ரீதியாக வேலை திட்டங்களை மேற்கொள்ளாது வாய்ச்சல் வீரர்களாகவே உள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் எந்த ஒரு திருத்தங்களும் மேற்கொள்ளப்படாமையினாலேயே அதனை நீக்குமாறு கோரி நாடளாவிய ரீதியில் கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணி முன்னெடுக்கப்பட்டு ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. ஆனாலும் அந்த பேரணியில் முன்வைத்த 10 அம்ச கோரிக்கைகளில் ஒன்றான பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் அரசு எந்த அக்கறையும் காட்டவில்லை. எனவேதான் தற்போது முல்லைத்தீவில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முற்றாக நீக்க கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். விளக்கில் வைக்கப்பட்டுள்ள தனது புதல்வரை பிடிப்பிக்க அருந்ததி பெர்னாண்டோ ஆயிரக்கணக்கான குற்றங்களை செய்வார் என உடுவே தம்மாலோக தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், புத்தளம் மாவட்டத்தில் நடக்கும் குற்றங்கள், தவறுகள், அநீதிகள், மோசமான சம்பவங்கள் போன்று இலங்கையில் எந்த மாவட்டத்திலும் நடப்பதில்லை. அருந்ததி பெர்னாண்டோ அனைத்து மோசமான குற்றச்செயல் சம்பவங்களுக்கும் முன்னோடி என்பதை மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன். புத்தளம் மாவட்டத்தில் வசித்து வரும் பௌத்த பிக்கு ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் கடந்த வாரம் நடைபெற்றது. எனினும் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதை அருந்ததி பெர்னாண்டோ தலையிட்டு தடுத்திருந்தார். இந்நிலையில் ராகமை மருத்துவ பீட மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது மகன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை விடுதலை செய்வதற்காக பெர்னாண்டோ ஆயிரக்கணக்கான குற்றங்களை செய்வார் எனவும் உடுவே தம்மாலோக தேரர் தெரிவித்துள்ளார். முழுமையாக தடுப்பூசி பெற்றுக் கொள்ள தவறிய நபர்கள் பொதுவிடங்களுக்கு பிரவேசிப்பதை தடை செய்யும் வகையில் அதிவிசிட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல்லவின் கையொப்பத்துடன் குறித்த அதிவிசிட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதற்கமைய பொதுவிடங்களுக்கு பிரவேசிக்கும் நபர்கள் முழுமையாக தடுப்பூசி பெற்றுக் கொண்டமைக்கான ஆதாரத்தை தம்பசம் வைத்திருக்க வேண்டும். அத்துடன் குறித்த நடைமுறை எதிர்வரும் April 30 முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்களுக்கும் வடக்கு மீனவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை பயன்படுத்தி மூன்றாம் தரப்பொன்று குளிர்காயம் உட்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் எமது நாட்டு கடல் வளத்தையும் மீனவர்களின் உபகரணங்களையும் அழிப்பதாக வடபகுதி மீனவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தமிழகத்திலும் வடக்கிலும் தமிழர்கள் தான் வாழ்கின்றனர் என்ற நிலைப்பாட்டில் இதனை தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள முரண்பாடாக சிலர் பார்க்கின்றார்கள். எனவே இவ்விவகாரத்தை நாம் மிகவும் அவதானத்துடன் அணுக வேண்டும். இப்பிரச்சனையை பயன்படுத்தி மூன்றாம் தரப்பொன்று குளிர்காயம் உட்பட்டால் அது பெரும் பிரச்சனையாக அமைந்துவிடும். எனவே இரு நாடுகளினதும் அரசும் அமைச்சர்களும் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இப்பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அரசியல் கைதிகளை விடுவிக்க நாம் முயற்சி எடுத்துள்ளோம் என பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், நல்லாட்சி காலத்தில் எத்தனை அரசியல் கைதிகளை விடுவித்தார்கள். எனினும் தற்போதைய ஜனாதிபதி பொறுப்பேற்றவுடன் அரசியல் கைதிகளின் விடுதலை இடம்பெற்றுள்ளது. அது மாத்திரமன்றி அரசியல் நோக்கத்திற்காக கைது செய்யப்பட்ட அனைவரையும் விரைவாக விடுதலை செய்வதற்கான முனைப்பினை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் ஜனாதிபதியுடன் பேசி தொடர் முயற்சிகளை எடுத்துள்ளோம். அத்துடன் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளையும் அவ்வப்போது விளக்கம் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் என்று முழு நம்பிக்கையில் இருக்கின்றோம். கடந்த ஆட்சிக் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட வவுனியா பல்கலைக்கழகம் அமைக்கும் திட்டத்தை இந்த ஆட்சியில் நாம் விரைவு
அறிமுகப்படுத்தினோம். இதேபோல் ஓமந்தையில் உள்ள அரசு வீட்டு திட்டத்திற்கான காணி ஆவணங்களை அமைச்சரவை பத்திரம் போட்டு மிக விரைவாக பெற்றுக் கொடுத்தோம். இங்குள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் கதைத்து 3 பாடசாலைகளில் 50 மில்லியன் பெறுமதியான கட்டட வேலைகளை பெற்றுக் கொடுத்தோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது நாளை அதிகாலை செய்திகள். நன்றி, வணக்கம்.